ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக்ஸி. ஸோ நீங்கள் பார்க்க போகிறது டாஸ்க் மாஸ்டரோட இஷ்யூ 2. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் இந்த வாட்டி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்கும். அப்போ தான் வந்து உங்களால் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இஷ்யூவில் போகலாம். ஸோ டாஸ்க் மாஸ்டர் பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ கடைசி இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாஸ்க் மாஸ்டர் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் வந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரே செகண்டில் அங்கே இருக்க எல்லா போலீஸையும் வந்து டாஸ்க் மாஸ்டர் வந்து கீழே தள்ளிட்டார். அதாவது இல்லை எல்லாருமே வந்து சுட்டிருக்காரு. ஒருத்தர் வந்து அப்போ தான் வந்து முழிக்கவே ஆரம்பிக்கிறான். சுற்றி புல்லட் சத்தமாக கேட்குது, எல்லாருமே ஒரே புல்லட் சத்தமாக கேட்குது. அப்போ தான் நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து ஒரு டேபிள் பின்னாடி வந்து உட்காந்துருக்கு. நான் சில நேரத்தில் யோசிப்பேன், இந்த வேலை நான் செய்யணுமா வேணாமா அப்படின்றத பற்றி. ஏன்னா இது எப்போவுமே ஆபத்தான வேலை தான். இது எப்போவுமே இவ்வளோ ஆபத்தாக முடியாது. எனக்கு யாராவது இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கும் பண்ணும்போது மட்டும் தான் இந்த மாதிரி ஆகும். நான் சன்செட் பெயினை நம்பி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணேன். ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் உள்ள போனேன், அங்கேருந்து டேட்டாஸ் அழித்தேன். பட் ஆனால் வெளியில் வரும்போது அவள் எப்படி மாட்டி விட்டுட்டா. இங்கேருந்து தப்பிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் ஒரு சாதாரண ஆளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், எப்பயும் நான் செத்து போயிருப்பேன். நான் டாஸ்க் மாஸ்டர், என்கிட்ட ஃபோட்டோ ரிஃப்ளெக்ஸ் மெமரி இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் நிறையா ஹாங்காங்கில் சினிமாஸ் பார்த்தேன். ஸோ அதில் இருக்க மூவ்ஸ் எல்லாமே கூட இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர்னு சொல்லார். அதாவது படத்தில் பார்த்த மூவ்ஸ் எல்லாமே வந்து நிஜல வகையில் யூஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவ்ஸ் வந்து இந்த மாதிரி எகிரிகிட்டே வந்து சுடுறது தான். ஸோ அதை வந்து அவர் சொல்லியிருக்காரு. சுட்டு அங்கே இருக்க மூணு போலீஸ் வந்து கீழே தள்ளிட்டார். இவர் கீழே தள்ளதுக்கப்புறமா வெளியில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஹைலி ஆர்ம்டு காய்ஸ் வந்து இருக்காங்க. அதாவது பெரிய பெரிய கன்ஸ், மிஷின் கன்ஸ், அந்த மாதிரி கன்ஸ் வச்சுட்டு எல்லாமே இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு உள்ளே இருக்கவன் ஒரு ப்ரோ. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து வெளில இருக்க எல்லாருமே வந்து கதவை திறக்கிறாங்க. உள்ளே யாருமே இல்லை. அதுக்குள்ளே டப்புன்னு பின்னாடி கதவுக்கு பின்னாடி வந்து நம்ம டாஸ்க் மாஸ்டர் கத்தி எடுத்து நீட்டுறது. அதுக்கப்புறமா கத்தியை வச்சுட்டு திரும்ப அவரோட எனர்ஜி ஷீல்டுக்கு வந்து மாத்துறாரு. ஸோ ஃபைட்டிங் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்குது. இந்த மாதிரி எனர்ஜி ஷீல்டையும் வந்து அவங்களால பெனிட்ரேட் பண்ண முடியாது. அதுக்குள்ளே அங்கே இருக்க எல்லாருமே வந்து கொண்டுறாரு. திரும்ப வெளிலேருந்து எக்ஸ்ட்ரா பேக்கப் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கேஸ் எல்லாம் வர போகிறானுங்களா, ரொம்ப புத்திசாலிங்க தான் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. அண்ட் நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்துட்டு மேலே இருக்க ஒரு பேரல் ஓப்பன் பண்ணி அது வழியே வந்து போக ஆரம்பிக்கிறாரு. கீழே இருக்க மிலிட்ரி கேஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையானுங்க, ஏன்னா இவன் வந்து ரொம்பவே பாபத்தான ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க எல்லாம் சொல்ல. அப்புறமா தான் ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. திரும்பி பார்த்தா கேஸ் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு. அடுத்த செகண்ட் அந்த இடம் வந்து மொத்தமாக வெடிச்சிருது. அண்ட் நம்ம டாஸ்க் மாஸ்டர் இந்த தடவை ஸ்பைடர் மேனோட வெப்ஷூட்டர் மாதிரி ஒரு விதை வந்து யூஸ் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட இருக்கிறது வந்து இப்போ இருக்கிறது வந்து அதாவது எனர்ஜி தான். ஸோ அதை வந்து அவர் எப்படி வேணால் மாற்றிக்கலாம், ஹாக்கையோட வில்லாமல் மாற்ற முடியும், எப்படி வேணால் மாற்றிக்க முடியும். ஸோ அதனால் இப்போ வந்து ஸ்பைடர் மேனோட வெப்ஷூட்டர் மாதிரி கிரியேட் பண்ணி அங்கே தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சுட்டு அவரோட உடம்புல வந்து ஒரே ஒரு புல்லட் வந்து பட்டிருக்கு. அதை எடுக்கிறாரு. எடுத்துட்டு என்னால் ஃபோட்டோகிராஃபிக் ரிஃப்ளெக்ஸ் வச்சே ரொம்ப நாளைக்கு தப்பிக்க முடியாது, ஏன்னா நான் ஒன்றும் கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஆளோ கிடையாது, இல்லைன்னா நான் ஒன்றும் லீக்கேஜ் மாதிரி பவர்ஃபுல்லான தசையை கொண்டவனும் கிடையாது. அப்படியே என்னை சுட்டாலும் எனக்கு ஆறுறதுக்கு ஒன்றும் வூல்வரின் மாதிரி ஆட்டோமேட்டிக் நம்ம போனும் கிடையாது, ஹீலிங் ஃபேக்டரும் கிடையாது. நான் சாதாரண ஒரு ஆள், ஃபோட்டோ ரிஃப்ளெக்ஸ் மெமரி எனக்கு இருக்குது, அவ்வளோதான். மிச்சபடி நான் ரொம்ப சாதாரண மனுஷன்தான். நான் இதை கண்டுக்காமல் இருந்தேன்னா சத்தியமாக நான் சாக வேண்டியது வந்துடும். ஸோ அதனால் நான் ரொம்பவே வந்து ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து சொல்லிக்கிறாரு. சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த பெயின் வந்து ஏமாற்றிட்டா, நான் பண்ண வேலைக்கு அவள் தர வேண்டிய காசு அவள் தந்தே ஆகணும். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சாலும் பரவாயில்ல, பிடிக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சாலும் பரவாயில்ல, பிடிக்கலனாலும் பரவாயில்ல, என்னோடய காசு, நான் செஞ்ச வேலைக்கான காசு எனக்கு கிடைச்சே ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து ஒரு புறா வந்து பறக்குறாரு. அதே மறுநாள் காலையிலேருந்து காட்டுறாங்க. சே, இந்த இடம் ஃபுல்லாக புறா தொல்லையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க போலீஸ் மேன் சொல்லார். பரவாயில்ல விடுப்பா, இதெல்லாம் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்ல, சரி சரி அடுத்த தடவை வரமே வேணால் நீ கொடை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை இல்லை எனக்கு இப்போ சிரிப்பில்லை, நான் அப்புறமா சிரிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறாரு. இன்னொரு போலீஸ்காரரு அவர் உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்காரு. வச்சுட்டு பெயின் மேன் இருக்க எல்லா கம்ப்ளைண்ட்டுமே வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லார். யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து டாஸ்க் மாஸ்டர் தான். ஸோ இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கால அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கல, ஸோ அவர் வந்து டாஸ்க் மாஸ்டர் தான். இப்போ வந்து இந்த மாதிரி பெயின் மேல இருக்க கேஸ் அந்த பொண்ணு மேல இருக்க எல்லா கேஸையுமே வந்து அவர் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவர் கலெக்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்க ஒரிஜினல் இன்ஸ்பெக்டர், அதாவது இது வந்து வேற ஒருத்தனோட அப்பியரன்ஸ் தானே. ஸோ அவனை பார்த்துட்டு, ஹேய் உனக்கு காலையில் பார்த்தது நல்லதாக போச்சு, ஏன்னா உன் பேட்ச் எனக்கு கிடச்சது, அப்புறமா உன் அப்பியரன்ஸ், உன் வாய்ஸ் எல்லாமே எனக்கு கிடச்சது, நீ ஒன்றும் கவலைப்படாது, நான் தேவையில்லாமல் யாரையும் கொல்ல மாட்டேன், உன்னை நான் இங்கே தான் விட்டுட்டு போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, அவங்க வந்து இந்த டிக்கே திறந்து பார்ப்பாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாது, ஏன்னா நான் காரை வந்து நோ பார்க்கிங்கில் நிறுத்திருக்கேன், கார் செக் பண்ணும்போது நீ அங்கே இருப்பேன். ஸோ அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, உன்னை அவங்க காப்பாற்றிடுவாங்க, உனக்கு எதுவுமே ஆகாது. அண்ட் இப்போ எனக்கு நிறையா வேலை இருக்குது, ஏன்னா நிறைய பேருக்கு ஆக்ஷன் நான் என்னன்றதை காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் சொல்லார். சொல்லிட்டு அங்கே இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டாஸ்க் மாஸ்டராக மாறுறாரு. மாறி திரும்ப இன்னொரு ஒரு போஸ்ட்மேனாக வந்து மாறுறாரு. ஸோ ஒரு அப்பியரன்ஸ் வந்து இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே போகலாம் அவரால். ஸோ இன்னொரு போஸ்ட்மேனை மாதிரி அங்கே இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. போயிட்டு திரும்ப ராத்திரி வந்து வர்றாரு வேறு ஒரு இடத்துக்கு, வேறு ஒரு அப்பியரன்ஸ் வந்து உட்காந்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சன்செட் பெயின் கண்டிப்பாக இங்கே வருவான்னு தெரியும். ஸோ அவள் எப்போ வருவான் எனக்கு தெரியாது, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அங்கே இருக்க மொத்த இடத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு.
ஸோ நான் இப்போ ஆரம்பிக்க போகிறது ஒரு மிகப்பெரிய சண்டை. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக சன்செட் பெயின் மிக ரொம்ப கோவப்பட்டுருவா, திரும்ப வந்து அவர் சண்டையை ஆரம்பிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கண்ணுக்கு ரெக்கார்டர் வந்து எதில் ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கு, அவன் வந்து ஃபுல்லாகவே வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அவன் அங்கேருந்து நாகூர் மாதிரி காட்டுறாங்க. அதே சமயம் இந்த இடத்துல சன்செட் பெயினும் வந்து வந்துடுறா. நம்ம டாஸ்க்மாஸ்டர் வந்து சொல்லார், ஸோ இவனோட பேர் ஹாங், இவன் வந்து லோக்கு கீழே இருக்கான், அதாவது லோன்றது வந்து ஒரு ஆள் தான், அங்கிள் லோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க. ஸோ லோக்கு கீழே தான் வந்து இவன் இருக்கான். இவனை நான் பிடிச்சேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து நிறையவே வந்து வாய்ப்புகள் அதிகம், அதாவது பெயினை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம், பெயினை பழிவாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். என் கண்ணில் இருக்க ரெக்கார்டர்ஸ் எல்லாமே வந்து இவன் எப்படி நடப்பான் எப்படி நடந்துக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹாங்கை பிடிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம், ஏன்னா இவன் வந்து இங்கே இருக்க கேங்ஸ்டர்ஸுக்கெலாம் ஒரு காட்ஃபாதர் மாதிரி. ஸோ இவனுக்கு மேலே தான் வந்து லோ இருக்கிறான். இங்கே இருக்க கேங்ஸ்டர்ஸை மீறி இவனை பிடிக்கணும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைனா பார்த்துக்கலாம். இவன் எப்போவுமே வந்து பிஸியான ஆள் தான், ஏன்னா இவனுக்கு தினமுமே வந்து யாரையாவது கொள்ற வேலை எழுதிக்கிட்டே தான் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவனை பற்றின மூமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. அவன் எப்படி சிகரெட் பிடிப்பான்றதுலேருந்து அவன் எப்படி நடப்பான்ற வேலை தெரிஞ்சிச்சு. ஒன்றே ஒன்று தான் தெரியல, அவனோட வாய்ஸ். ஸோ அவனோட வாய்ஸை மட்டும் கேட்டுட்டானா என் வேலை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு அவன் வாய்ஸை மட்டும் தான் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டாஸ்க் மாஸ்டர் சொல்ல ஹாங் வந்து ஒரு மசாஜ் சென்டருக்குள்ளே போகிறாரு. ஸோ அங்கே மசாஜ் சென்டரில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி ஹாங்குக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுறாங்க. மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த லேடி வந்துட்டு அங்கே இருக்க பொண்ணு வந்து சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி வந்து அங்கேருந்து இறங்கி வந்து போகிறாங்க. நம்ம ஹாங் வந்துட்டு சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம அந்த பொண்ணு இருக்காங்களே. ஸோ அவங்க வந்து உள்ள ஒரு லாக்கர் உள்ள வந்து போகிறாங்க. போய் ஹாங்கோட ட்ரெஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து அவரோட செல்ஃபோன் எடுக்கிறாங்க. செல்ஃபோன் எடுத்து பின்னாடி இருக்க பேனலை கழட்டி உள்ளே சின்னதாக வந்து ஒரு மைக் மாதிரி வைக்கிறாங்க. மைக்கும் ட்ராக்கர் மாதிரி வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு திரும்ப அது எங்கே எடுத்தாங்களோ அங்கேயே எழுந்து வச்சிடறாங்க. ஸோ அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் மாஸ்டர் தான், அவர் வந்து இப்போ பொண்ணு மாதிரி மாறியிருக்காரு. அவரோட அந்த ஒரு அப்பியரன்ஸ் சேஞ்சிங் பவர் வச்சு இந்த மாதிரி பொண்ணு மாதிரி மாறியிருக்காரு. அதுவும் வந்து டெக்னாலஜி மாதிரி தான், மேபி இது பிளாக் வீடியோ படத்தில் கூட காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோடு வந்து இங்கே வந்து முடிச்சிடறாங்க. திரும்ப வந்து இந்த மாதிரி டாஸ்க் மாஸ்டர் வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் குட் ஈவினிங் ஜென்டில்மேன், உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். குட் ஈவினிங் ஜென்டில்மேன், உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஹாங்கோட வாய்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் வந்து இப்போ அந்த பொண்ணாக தானே இருந்தார். ஸோ அப்போ வந்து ஹாங் பேசினப்போ வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிரும், அது வந்து நம்ம டாஸ்க் மாஸ்டர் கரெக்டாக மிமிக்ரி பண்ணணும், அவ்வளோதான் வித்தியாசம். குட் ஈவினிங் ஜென்டில்மேன், உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல வாய்ஸ் ஆக்டிவிட்டி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் வந்து சொல்லுது. அவன் எப்படி பேசணும்னு மட்டும் இல்லை, அவன் எப்படி சிகரெட் பிடிப்பான் கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து ஹாங்காக வந்து மாறிடாரு. மாறிட்டு ஹாங்குக்கு ஒரு சின்ன ஊசி வந்து கொடுத்துட்டாரு, ஒரு மைக் ஊசி. ஸோ நான் வர வரைக்கும் இது தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டாஸ்க் மாஸ்டர் ஹாங்காக இப்போ கிளம்புறாரு. இந்த மாதிரி ஹாங் வந்து அவரோட கேங்கை எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாரு. ஹாங்கனா இங்கே டாஸ்க் மாஸ்டர் தான். ஸோ டாஸ்க் மாஸ்டர் வந்து ஹாங்கோட கேங் எல்லாத்தையும் பார்த்துட்டு குட் ஈவினிங் ஜென்டில்மேன், உங்களை நான் வரவே இருக்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சன்செட் பெயின் நம்மளுக்கு ரொம்ப நல்லா தொலை கொடுத்துக்கிட்டு இருக்கா, நாமளும் வந்து ரொம்ப அடங்கி போகிற மாதிரி தான் வந்து நடிச்சுட்டு இருக்கோம், பட் ஆனால் நம்ம அடங்கி போகிறவங்க கிடையாது அடிச்சுட்டு போகிறவங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணி ஆகணும். ஸோ நாளைக்கு அவளோட பணம் எல்லாமே வந்து கைமாறதாக நான் வந்து கேள்விப்பட்டேன், கிட்டத்தட்ட 20 மில்லியன். ஸோ நம்ம எல்லா பணத்தையும் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு சந்தி அடிக்கிற எழுந்துச்சு. இல்லை இல்லை இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இப்படிலாம் பண்ணால் அவள் கண்டிப்பாக வந்து ஒரு சண்டை ஆரம்பிப்பா, கிட்டத்தட்ட இது வந்து வார் மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்ல அங்கு லோவோட பேச்சை நீ மீறுவியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹாங், அதாவது ஹாங்குன்றதுல டாஸ்க் மாஸ்டர் தான். ஸோ டாஸ்க் மாஸ்டர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி பென்னி அப்படின்ற ஒருத்தர்கிட்ட தான் வந்து கேட்குறாரு, அங்கு லோ பேச்சை நீ மீறுவியா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன அங்கு லோ ஆர்டர் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி அவன் வந்து உக்காந்துடுறான். உடனே நம்ம ஹாங் இருந்துட்டு, அதாவது டாஸ்க் மாஸ்டர் இருந்துட்டு அப்படி அமைதியாக உக்காந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஹாங் டாஸ்க் மாஸ்டர் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த மாதிரி அவங்க காலரில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பட்டன் இருக்கும். ஸோ இது வந்து ஹாங்குக்கு வந்து இருக்காது, டாஸ்க் மாஸ்டருக்கு தான் வந்து இந்த பட்டன் இருக்கும். அந்த பட்டன் மூலியமாக தான் வந்து இவர் வந்து அப்பியரன்ஸையும் வந்து மாற்றிட்டு இருக்காரு. ஸோ வேறு ஏதாவது கேரக்டர்ஸ்லாம் மாற்றினா கூட நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அடுத்ததாக வந்து பெயினோட இடத்துல காட்டுறாங்க, அந்த இடத்துல $20 மில்லியன். ஸோ அது வந்து பிரட்டிகிட்டு இருக்கும்போதே வந்து மொத்தமாக வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி ஹாங்கோட ஆளுங்களை வந்து உள்ளே வந்து மொத்த பணத்தை எடுங்க, யார் இங்கே உயிரோடு விடாதீங்க அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க வந்து சொல்கிறா, நீ யார் மேலே கை வச்சிருக்கு தெரியுமா, இது சன்செட் பெயினோட இடம், இங்கே நீ வந்துட்டு போனது தெரிஞ்சு அடுத்த நாள் நீ உன் உயிரே இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் வந்து கத்த. இந்த பக்கம் அந்த பெண்ணி வந்து சொல்கிறான், பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி அவனை சுட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சன்செட் பெயின் வந்து அவங்களோட பாடி கிடச்சிட்டு வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி 20 பேர் அடிச்சுக்கொண்டு இருக்காங்க, உனக்கு டாஸ்க் மாஸ்டர் பாடி கிடச்சதா இல்லையா அப்படின்னு சொல்ல, அந்த எக்ஸ்ப்ளோஷன் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதனால் டாஸ்க் மாஸ்டர் பாடி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல, நாங்கள் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, தேடிக்கிட்டு இருக்கியா உனக்கு புரியுதா இல்லையா, நேற்று நம்ம ஆளுங்க 20 பேர் கொண்டிருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் தான் சாப்பிட போகிறாங்க தெரியல, டாஸ்க் மாஸ்டர் செத்தானா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, நாங்கள் அதை கவனிச்சிட்டு தான் மேடம் இருக்கிறோம், அதுக்கு மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்ல, எந்த வேலையாக இருந்தாலும் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி அவங்க புக்கை வந்து வெளில தூக்கி போடுறாங்க. அந்த புக் வந்து நம்ம டாஸ்க் மாஸ்டர் கிட்ட வந்து விழுது. டாஸ்க் மாஸ்டர் எங்கன்னு சொல்லி பார்க்காதீங்க, அங்கே இருக்க கிளீனர் தான் வந்து டாஸ்க் மாஸ்டர், நான் சொன்ன மாதிரி அவரோட காலில் அந்த ஆரஞ்சு கலர் பட்டன் இருக்கு பாருங்கள். ஸோ அதே மாதிரி வேலையில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று வச்சிருக்காருல்ல, ஸோ அது மூலியமாக இவங்க ரெண்டு பேர் வந்து பேசுறது வந்து டாஸ்க் மாஸ்டர் வந்து கேட்டுகிட்டு இருக்காரு. ஸோ பெயினோட செக்யூரிட்டி கார்டு வந்து மிஸ் பெயின், நான் உங்களுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு, அவங்க எல்லாரையும் கொல்ல சொல்லு, அந்த சைனாக்காரங்க ஒருத்தர் கூட இங்கே இருக்கக்கூடாது, அவங்கெல்லாம் சண்டை ஆரம்பிக்கணும் தானே நினச்சானுங்க, இந்த சண்டையை நான் முடிக்கிறேன், நாளைக்கு காலையில் கொள்ள அவன் டீமில் ஒருத்தர் கூட உயிரிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சன்செட் பெயின் வந்து சொல்ல டாஸ்க் மாஸ்டர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறமா அந்த டாஸ்க் மாஸ்டர் வந்து அந்த பெயின் தூக்கி போட்ட புக் எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு
நான் ஒன்று வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும். என்னென்னா, இந்த மாதிரி பெயினோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, எனக்கும் போக போய் இந்த மில்டனை பிடிச்சிரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த புக்கை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது வந்து காலிங் பெல் சத்தம் கேட்குது. நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்துட்டு ரைட்டு என் மூஞ்சை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரோட அப்பியரன்ஸ் வந்து திரும்ப மாற்றிட்டாரு. ஸோ அவங்க வந்து டின்னர் கூப்பிட்டுருந்தாங்கல்ல, ஸோ அந்த லேடி வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஹாய் சாண்டி, எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போல அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல டோனி, நான் என்னமோ ப்ரைவேட் ஜெட்டில் டின்னர் வைப்பேன்னு நினச்சேன், பட் ஆனால் ஒரு சாதாரண ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சாண்டி வந்து கேட்க, இல்லை இங்கே டின்னரில் நம்ம ரெஸ்டாரண்ட்டு தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்ல சாண்டி வந்து சொல்கிறாங்க, நான் வாழ்க்கையில் எப்போவுமே ரெண்டு விஷயத்துக்கு நோ சொல்ல மாட்டேன், என்ன தெரியுமா, ஒன்று விஷயத்தை அப்புறமா சொல்கிறேன், ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ சொல்கிறேன், என்னென்னா என்னை யாராவது ஃப்ரீயாக டின்னர் கூப்பிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சொல்கிறேன். சரிவா போவா டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் மாஸ்டர் வந்து அந்த சாண்டியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபோர்த் அவனி விஷயத்தை வந்து காட்டுறாங்க, அந்த சைனீஸ் காரங்க இருந்தாங்கல்ல சொந்த இடம், அந்த பில்டிங் வந்து மொத்தமாக வந்து வெடிச்சிருது. நம்ம டாஸ்க் மாஸ்டரும் அவங்க லவ்வர் வந்து, அதாவது அவங்க டின்னர் கூப்பிட்டு வந்தாங்கல்ல, ஸோ அவங்கள வந்து எதிர்க்க இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம டாஸ்க் மாஸ்டர் அந்த பொண்ணு வந்து அந்த பக்கம் திரிப்பாங்க, டாஸ்க் மாஸ்டர் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, வேவ் செம்ம வியூ இல்லை இது அப்படின்னு சொல்லி நினைக்க அந்த பக்கம் வந்து சைனா கம்பெனியும் வந்து மொத்தமாக காலி பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா இவர் எப்படி பையனை பழி வாங்க போகிறாரு, தன்னோட காசை திரும்பி எடுக்க போகிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்த விஷயம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எத்தனை பேருக்கு டாஸ்க் மாஸ்டர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கும் டாஸ்க் மாஸ்டர் வந்து பிடிக்க தான் செய்யும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து ஆன் பண்ணிருக்கேன், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ கைஸ், பாய், உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.